ப்ரோ, எனக்கு மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கிட்ட ஏதோ கொஞ்சம் காசு இருக்கு, ட்ரீட்மெண்ட் வந்து அலோபதியா அதாவலைன்னா ஆயுர்வேதா அதாவலைன்னா கேரளா கூட போயிட்டு எல்லாம் படுத்துக்கலாம். எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது எனக்கு ஒரே ஒரு, நான் அந்த ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருந்தேன் அந்த ஆயுர்வேதா இதுல, அப்போ நான் எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு நான் என்னையவே வந்து சிம்பத்தைஸ் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கேன், ஐயோ உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு படுத்துட்டு இருக்கேன். அப்போ அந்த அவங்க துடைக்கிறக்கு வருவாங்க, அந்த ரூம் துடைக்கிறக்கு வருவாங்க ஒரு அம்மா 10 மணிக்கு. அது பார்த்தீங்கன்னா கால் ஏதோ வெட்டிடுச்சு போல, ஏதோ ராடு உளுந்து ஏதோ வெட்டி எங்கேயோ சதை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மாவோட காலை ரெண்டையும் பார்த்தேன், அது விரல் ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் அப்படியே இருக்குது, அதே வழியோட அது துடைக்குது. கண்டிப்பா நான் அனுபவிக்கிற வழியில விட அந்த அம்மா டெய்லி அனுபவிக்கிற வழி நிச்சயமா 10 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா வேற வழியே இல்லை. எனக்கு தெரிஞ்ச சம்பளம் அந்த அம்மாவுக்கு வந்து 7000 or 7500 மெட்ராஸ்ல. அது அது அதுக்கு அது அதுக்கு தொடங்கி அதை பாக்குறப்ப யோசிச்சேன், நாமளா எவ்வளவு கிஃப்டட்ரா அப்படின்னு நமக்கு தோணுச்சு எனக்கு. அதான் உங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இதுன்னா தயவுசெய்து உடம்பு பாத்துக்குங்க, ஏன்னா மற்றதெல்லாம் வருங்க. அதே மாதிரிங்க கடன் முதல்ல வந்துங்க வீட்டில், இதெல்லாம் ப்ராக்டிக்கல் அனுபவங்க, இதெல்லாம் டைரக்டா எங்கிட்ட இருந்து வர்றது, இதெல்லாம் எவனோட லைஃபையும் பார்த்து நான் சொல்ல, இது என் வாழ்க்கை, அதுல இருந்து நான் ஷேர் பண்ற ஒரு விஷயம். அப்ப ஆத்தா ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத அதை கடன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, அதை ஆரம்ப ஸ்டேஜ்லயே ஏதோ ஒன்று விற்காத வித்து சால்வ் பண்றதுக்கு வழியை பாருங்க. என்னானாலும் பரவாயில்ல, சால்வ் பண்றதுக்கு வழியை பாருங்க. அந்த கருமத்தை, இந்த பிரஸ்டீஜ் கருமத்துக்காண்டி ஊரு இது சொல்லிருமே, இதை வித்தா ஊர் அது மயிர சொல்லிருமே அப்படின்ட்டு வந்துங்க, அந்த அந்த பிரச்சனைய இழுத்துறாதீங்க. அது வந்து இழுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு, நீங்க வந்து காசை சேவ் பண்றது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, வாழ்க்கை அப்படியே அவுட் ஆகும் கம்ப்ளீட்டா. நீங்க வந்து வாழ வேண்டிய வருடங்கள் அத்தனையும் அப்படியே அது தின்னு ஓடும். அந்த கடன் பிரச்சனை சைட்ல செல்லு மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு லெவலுக்கு மேல உங்களோட பர்சனல் லைஃப்ல பெனிட்ரேட் ஆகும். என்னோடதெல்லாம் என் பர்சனல் லைஃப் எல்லாம் வந்துங்க சுக்கு நூறா போனதுக்கு காரணம் கடன் தான், கடன் தான். அது அதுல வந்து நான் பண்ண கடன் இல்லை, அது அதுதான் அது ஒரு வேற ஒரு கொடுமைன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது ஒரு லெவலுக்கு மேல உங்க லைஃப பெனிட்ரேட் பண்ணி பாத்தீங்கன்னா எமோஷன்லாம் முதல்ல சுக்கு நூறாக்கும், சுக்கு நூறாக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி வந்து அதை ஹேண்டில் பண்ணிடலாம் மயிராச்சு அப்படின்னு உங்களுக்கு மெச்சூரிட்டி வரும்போது உடம்பை போட்டு எரிஞ்சிடும். என்னைக்கு எந்த பீரியட் வந்து நீங்க நல்லா வாழணும்னு இருக்கோ அந்த பீரியடை வந்து அந்த கடன் எடுத்துட்டு போயிருங்க. எவனுக்காண்டி வாழாதீங்க, தயவுசெய்து எவனுக்காண்டி வாழாதீங்க. நீங்க வந்து ஒரு 5 பெட்ரூம்ல வந்து உக்காந்துட்டு 1 கோடி ரூபா கடன் இருக்கிறீங்கன்னா, அதுக்கு சிங்கிள் பெட்ரூம்ல 0 கடனோட 4 பேர் 1 ஃபேன் கடையில தூங்குங்க, 1 மைர் ஆயிரது. என்ன ஊருக்கார என்ன அந்த மயிராண்டிங்க என்ன, ஒரு வாரம் பேசுவானுங்க, ஒரு 2 வாரம் பேசுவானுங்க, அப்புறம் அவன் பொழப்ப பார்ப்பான். 0 கடனோட படுத்து அந்த 0ல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அழுத்தி பிடிச்சிங்கன்னா குடும்பமா 3 வருஷம் எல்லாம் மாறி போயிடும். ஆனா அதை விட்டுட்டு இங்க நிறைய அந்த அந்த கடன் பிரச்சனையை ப்ரோலாங் பண்ண குடும்பங்கள் எல்லாருமே மண்ணோட மண்ணா போயிட்டாங்க எமோஷனலா. ஸோ அதை பண்ணாதீங்க, பேட் டிசிஷன்ஸ். எங்கள் வீட்டிலலாம் அப்பா ரொம்ப பேட் டிசிஷன்ஸ், கடைசி ஒரு 10-15 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் டிசிஷன்ஸ் அவர் எடுத்தது எல்லாமே. எல்லாம் ஒன்று எல்லாம் நாளைக்கு வர காசை நம்பி இன்னைக்கு வந்து உட்காந்து கடனை வாங்கி இப்படி வாப்பா ஊரில் எல்லாம். இப்போ என் தங்கச்சி கல்யாணம் பண்ணாங்க, இப்போ பண்ணுறப்போ எல்லாம் பெருமையாக பேசிட்டாங்க, தம்பி 4000 எல்லாம் தீர்ந்துருச்சு தம்பி, பார்த்தல எவ்வளவு கூட்டம், நம்ம கூப்பிட்டதை விட நம்ம 2500 பேர் தான் நினைச்சோம், 4000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் பெருமை. இந்த பெருமை வந்து 6 மாசம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பட் தெரியாத ஒரு மேட்டர் என்னன்னா 1 ரூபா கூட காசு இல்லை அன்னைக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லாம் கடன் கொடுத்துட்டான், கிட்டத்தட்ட 20-30 லட்ச ரூபா கடன். அந்த கடனை அடைக்கிறதுக்கு அது குட்டி போட்டு வட்டி போட்டு வட்டி போட்டு குட்டி போட்டு 2009ல இருந்து ஆரம்பிச்ச அந்த பஞ்சாயத்து இன்னைக்கு 2022 வரைக்கும் வந்து நிக்குதுங்க. அப்படி உருண்டு பெரிய ஸ்னோபால் மாதிரி வந்து நிக்குது முன்னாடி, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அவ்வளவுதான், இதான் வீடு போக போகுது. ஆக்சுவலா வீட்டோட எனக்கு தெரிஞ்சு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து
ஐ திங்க் ஃபிஃப்த் வந்து தினமணிலேயோ இல்லையோ வந்துருச்சு. ஆக்ஷன் ஏலம் விடுறது வந்து ஜூன் ஃபிஃப்த்னு நினைக்கிறேன். வீட்டை ஏலம் விடுறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. இதுதான் எண்டு எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து ரொம்ப உண்மையா ஹாப்பியா இருக்கேன். நிறைய லாஸ் தான், நிறைய காசு போகுது தான், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாமே எமோஷனலா மேபி எங்க அம்மா ரொம்ப அழுகும். அன்னைக்கு ஒரு 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 வாரம் ரொம்ப சேடா இருக்கும். இதெல்லாமே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அதோட அது முடிஞ்சுது, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு எண்டு வருது அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்குது. ஸோ இது என் பர்சனலுங்க. நான் வந்து இந்த பர்சனல் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா நான் கண்டிப்பா பேசுறப்பவே உங்க லைஃபோட நிறைய ரிலேட் பண்ணிருப்பீங்க. நான் இதுலதான் அழிஞ்சேன். பிரசாந்த் வந்து பிரசாந்த் 7 வருஷம் பிரசாந்த் சார் நீ எல்லாம் கேப்பீங்க, என்னடா பிரசாந்த் சும்மா என்ன விளம்பரம் போடுற, என்னடா சும்மா நடுவுல விளம்பரம் போடுற, என்னடா என்னடாங்குவீங்க. எல்லா என்னடாக்கும் பதில் என்னன்னா அந்த கடனுக்கு கட்டின வட்டி தான். காசு எங்கேயும் ஜென்ரேட் பண்ணியே ஆகணும், அது இழுத்து பிடிச்சு ஆகணும். வட்டி சும்மா கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 50 to 60,000 to 70,000 வரைக்கும் வட்டி வரும். காசுக்கு எங்க போவீங்க? நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், இதை வச்சுட்டு உருட்டி மாசம் மாசம் அந்த 1st of the month உருட்டி 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 நல்லா இருந்தேன், அப்புறம் குண்டான வெட்டிக்கிற மாதிரி ஆன, அதுக்கப்புறம் அப்பண்டிசைட்ஸ் வந்துச்சு, அப்புறம் தலை சுத்த ஆரம்பிச்சது. இதெல்லாம் வந்து வெறும் இதனாலேயும் இல்லை, ஹேபிட்ஸ் எல்லாம் உட்காந்து எல்லா பேட் ஹேபிட்ஸும் உள்ள வருது. ஏன்னா இது எப்படியா ஸ்கிப் பண்ணணும், இது வந்து எப்படின்னா மறக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே ஒவ்வொன்றும் உள்ள வந்து சேருது. ஸோ இது இவ்வளவு ஆயிடுச்சு. நீங்க வந்து உண்மையாலுமே வாழ்க்கையில வந்து நீங்க எப்ப கிஃப்டட் அப்படின்னா, உங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு 100 கோடி சேர்த்து வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் கிஃப்ட் கிடையாதுங்க. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு கடன் வைக்கலினாலே நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியசாலி. நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு வேலையில் இருக்கீங்க, உங்க அப்பா அம்மா உங்க தலைக்கு மேல எதுவுமே வைக்கலைனாலே நீங்க தான் இந்த உலகத்துக்கே ராஜா. தட்ஸ் ஆல். அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. ஸோ நீங்களும் சரி, நீங்க பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து உங்க பிள்ளைகளுக்கு பண்ணிடாதீங்க. இது வந்து அந்த கொடுமை, அது அந்த அந்த கொடுமையெல்லாம் வந்து என்னன்னா, இப்ப எனக்கெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு தாங்குற சக்தி இருந்தது, நான் தாங்கிட்டேன் ஓரளவுக்கு. பட்டு தாங்க முடியாதவெல்லாம் வந்து சூசைடு தான், வேற வழியே கிடையாது, சூசைடு தான். ஏன்னா நானே நிறைய தடவை யோசிச்சுட்டு இருக்கிறேன், என்னடா அது, சரி இதை கட் பண்ணிட்டு போயிட்டோம்னா தொல்லையே முடிஞ்சுது, இது நம்மளோட சால்வ் ஆயிருமே, இது இந்த எமோஷனல் இதனால வந்து எல்லாமே அப்படியே சால்வ் ஆயிருமே, எல்லாரும் கம்முனு அவங்க வாழ்க்கை பார்த்துருவாங்களே, இதெல்லாம் யோசிச்சிருக்கேன் நான். அந்த அதுக்கப்புறம் ஓகே என்னடா டே அப்படியே நமக்குள்ளேயே ஒரு ஒரு காமெடி இருப்பான்ல, அடா வெங்காய டே இதுக்கெல்லாம் போய் சாவையடா வா வா அப்படின்ட்டு வந்து அப்படியே இழுத்து பிடிச்சி இது வரைக்கும் வாழ்க்கையை கொண்டு வந்தது. இட்ஸ் நாட் ஈஸி, பட் எவனுக்கு தான் வாழ்க்கை ஈஸியா இருக்குது, எவனுக்கு ஈஸியா இருக்கு, எவனுக்குமே ஈஸி கிடையாது. ஒவ்வொருத்தனை எடுத்து பார்த்தா ஒவ்வொருத்தனும் கஷ்டம் இல்ல அளவுக்கு இருக்குது, நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதான் என் லைஃப்ல இருந்த லேர்னிங்ஸ். தயவு செய்து அந்த கடன் என்ன ஆனாலும் சரிங்க, எவன் சொன்னாலும் சரிங்க, உன் பொண்டாட்டி சொல்லுது, உன் தங்கச்சி சொல்றா, உங்க அம்மா சொல்லுது, உங்க அப்பா சொல்றாரு, நீ சம்பாதிக்கிறதே 10,000, உங்க அப்பா வந்து முன்னாடி சொல்லுது, எங்க நாம வந்துங்க ஒரு நல்ல கார் வாங்கினாத்தாலும் எனக்கு போறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க பொண்டாட்டி சொல்லுதுன்னு வச்சுக்குவேன். அதுக்குன்னு உடனே போய் நீ கார் வாங்கினீங்கன்னா அதுக்கு டியூ மட்டும் ஈஸியா ரொம்ப கம்மியா கணக்கு போட்டீங்கனால 7,000 ரூபாய் கட்டணும். வாங்கி அந்த மாலை போட்டு அந்த ரீல்ஸ் கெடுப்பில் வீடியோ அந்த மாலையெல்லாம் போட்டுட்டு அந்த செலிப்ரேட் பண்றது அந்த கத்திரி வெட்டுற வரைக்கும் நல்லா இருக்கும். அந்த வீடியோ அந்த ரீல்ஸ் வீடியோ வந்து ஒரு என்ன மீறி போ, நீ இன்ஃபுளுசரா இருந்தீங்கன்னா உனக்கு என்ன ஒரு 100K likes வரும், அப்படி இல்லைன்னா என்ன ஒரு 100 likes வரும், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கடன் சோல்டர் மேல ஏறிச்சுனாதான் உனக்கு தெரியும் அது என்ன கொடுமைங்கிறது தெரியும். ஸோ தயவு செய்து 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறியா, ஏதோ 5,000 ரூபாய்க்கு ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோ, கடன் வச்சுக்கோ. 1,50,000 ரூபாய் சம்பாதிக்கிறியா, ஒரு 25,000 ரூபாய்க்கு கடன் வச்சுக்கோ. சம்பாதிக்கிறதே 20,000 ரூபாய் அப்படின்னா 1,00,000 ரூபாய்க்கு எங்காவது இழுத்து விட்டுக்காதீங்க, செத்தீங்க, அவ்வளவுதான். இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வீடு வாங்கி செத்தானுங்க, புதைச்சிட்டானுங்க. 50 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வீடு இவனு எல்லாம் சேர்த்து வட்டியோடு சேர்த்து கட்டி முடிக்கிறப்ப 95 லட்சம் ரூபாயோ 1 கோடியோ
அவன் மாசம் மாசம் உண்டியல் மாதிரி ஜாலியா பேங்க் படுத்துக்கிட்டு அடிக்கிறான், 35,000-40,000 அடிச்சிடறான். இவன் தலகில அது அவன் அவன் சம்சாரம் சொல்லியிருக்கும், சம்சாரம் சொல்லியிருக்கும், இல்லாட்டி சம்பந்த மேல அவனை ஒரு வெண்ண வெண்ண வெட்டி சொல்லியிருப்பான், தம்பி சொந்த வீடு இல்லைன்னா எப்படிப்பா அப்படின்ட்டு இருப்பான். இவன் போய் வாங்கியிருப்பான், அதோட முடிஞ்சது அவன் வாழ்க்கை. 20 வருஷம் கட்டணுங்க. நீங்க வந்து ஒருத்த வந்து 30 வயசுல ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் 20 வயசு அப்போ 50 வயசு வரைக்கும் அவன் உடம்பு மனசு எல்லாம் நல்லா இருக்கணும். அவன் வந்து இந்த பேங்க்கு கடிமை, நீங்க அது அப்படி இருந்துட முடியுமா? திடீர்னு பாரு, எனக்கு வேற வர மாதிரி நோய் வந்துருச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? எந்த வீட்டுக்கு டியூ கட்டுவீங்க? விட்டுருவானா? 2 மாசம் டியூ கட்டலன்னா நாளைக்கு வர வருமானத்தை வச்சு இன்னைக்கு எதுவுமே உங்க லைஃப்ல ப்ராமிஸ் பண்ணிக்காதீங்க. வாழ்க்கை வந்து அழிவை நோக்கி தான் போகும். பூவுளோ கொஞ்சியோ இருக்கிற காசை வச்சுட்டு குடிச்சிட்டு லிவ் வெல் பிலோ யுவர் மீன்ஸ். கார் வாங்குற அளவுக்கு தகுதி இருந்ததுன்னா ஒரு பழைய பைக் வாங்கி சுத்திட்டு இருக்கேன், பெரிய ஏரோப்ளைன் வாங்குற அளவுக்கு தகுதி இருந்ததுன்னா ஒரு காரை வாங்கி சுத்திட்டு இருக்கேன், போதும். உங்களை யாரு இந்த உலகமெல்லாம் வந்து நீங்க வச்சிருக்கிறத வச்சாலே எவனும் மதிக்கிறது கிடையாது. இப்போ ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் நாளைக்கு அம்பாஸ்டர் போனாலும் ரஜினிகாந்த் தான், அவர் மெர்சிடிஸ் மேபேக்ல போகணும் அவசியம் மாரியே கிடையாது. அந்த தகுதியை வளர்த்துக்குங்க. சும்மா நாம வந்து தம்பி பிஎம்டபிள்யூ வாங்கிட்ட, பிஎம்டபிள்யூ வாங்குறங்காட்டிக்கு உனி ஒரு பெரிய மனுஷன்லாம் எவனுமே மதிச்சிட போறது இல்லை. இல்லை பெரிய ஒரு 4 பெட்ரூம் ஃபிளாட் வாங்கிட்ட அப்படிங்கறக்காண்டி உன் ஸ்டேட்டஸ் எதுவும் மேபி உன்னை உனக்கு சுத்தி சொம்படிக்கிற ஒரு 10 சொந்தக்காரன் பாராட்டுவான், அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு வெங்காயம் நடக்காது. அதுக்கு உட்காந்து நிறைய நான் ஐடி குரூப்ஸும் கேள்வி போறேன் பாவ, எல்லாம் 1.5 கோடி, 1.75 கோடி. இந்த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒருத்தன் என் கட்டிட்டு இருக்கிறான் எங்க இந்த கோயம்பேட்டில், சும்மா ஃபன்னுக்கு கூப்பிட்டு அன்னைக்கு ஒரு நாள் என்னதான் சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. கூவத்துக்கு பக்கத்துல வந்து அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூவத்துக்கு பக்கத்துல போகுது, இன்னொரு போர்ஷன் வந்து கூவத்துக்கு இந்த பக்கம் வந்துடுது. கூவத்துக்கு பக்கத்துல நீங்க ஃபிளாட் வாங்கினா 30 லட்சம் ரூபாயோ 20 லட்சம் ரூபாயோ டிஸ்கவுண்ட், ஏன்னா நாகத்தோட இருக்கலாம்ல. அந்த ஃபிளாட் வந்து 1.6 கோடி இருக்குமோ, கூவத்துக்கு இந்த பக்கம் நாத்தம்பெல்லாம் வாழணும் அப்படின்னா அது வந்து 2 கோடி ரூபா. நீ இது 2 கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் ஃபிளாட்டை வாங்கி அதுக்கு எத்தனை வட்டிக்கிட்டே அவன் சாகிறது? நீங்க வந்து 1 கோடி ரூபா கட்டுங்க, அப்படி இருந்தாலும் 1 கோடி ரூபா அது கிட்டத்தட்ட 70-80,000 ரூபா கட்டி சாகணும். தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. காசு இருந்தா முழுசா ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 50 லட்சம் ரூபாய்னா 50 லட்சம் ரூபா உங்களால சேர்த்து முடிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா போய் ஒரே ஷாட்ல அடிச்சு வாங்கிட்டு பத்திரத்தை வச்சு பத்திரம் தூக்கி கொண்டு போய் ஒரு லாக்கர்ல வைக்கிற அளவுக்கு தகுதி இருந்ததுன்னா வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. இதெல்லாம் வந்து ஊராங்கிட்ட இருந்தெல்லாம் எடுத்து நான் சொல்ல, என் லைஃப்ல எங்க லைஃப் வந்து அழிஞ்சங்காட்டி சொல்றேன். என் ஃபேமிலி வந்து லிட்டரலா அழிகிற ஸ்டேஜ் இது, அழிஞ்சு புறக்கிற ஸ்டேஜ். ஸோ அவங்காட்டிக்கு என்னன்னா அட்லீஸ்ட் என்னோட அனுபவத்தை உங்களுக்கு பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. கார்த்தி எல்லாம் தூங்கிட்டான், குறட்ச சத்து கேக்குதா? நடுவில் குறைச்சிட்டான் பாருங்க அல்ல. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி பெசிமிஸ்டிக்காக டாபிக், பட் ஓகே ஐ ஹோப் சில பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் தேங்க்யூ ஆல், தூங்க போகிறேன்.